பூஜ்ய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமி அவர்களே, பூஜ்ய ஸ்ரீ சக்கரானந்த சுவாமிகள் அவர்களே, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, நண்பர் பொன் காமராஜ் அவர்களே, நான் தலைமையேற்றவுடன் முதல் முதல் வைக்க வேண்டிய கோரிக்கை நண்பர்களிடம் 15 நிமிடத்துக்கு மேல் பேச வேண்டாம், ஒவ்வொரு அனுபவத்தையும் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்ல நினைத்ததை தலைமை ஏற்பதற்கு முன்னாகவே நண்பர் சொல்லிவிட்டதில் எனக்கு அதிக சந்தோஷம். சுவாமியை பற்றி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவம் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். ஒன்று, எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள், அவரிடம் இருக்கும் காந்த சக்தி. ஒரு தடவை நம் யோகியை பார்த்துவிட்டால் மறுமுறை எப்பொழுது பார்ப்போம் என்ற ஏக்கம் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டே இருக்கும். நான் யோகியை சுமார் 3 வருடங்களுக்கு முன்புதான் முதல் முதலில் சந்தித்தேன். அவர் தரிசனம் பெறும் பாக்கியம் பெற்றேன். நான் அவர் பக்தர்களில் மிகவும் அடித்தளத்தில் இருக்கிறேன். பல பக்தர்கள் அவரிடம் அதிகம் பழகியிருக்கிறார்கள். பல பல அனுபவங்கள் இருக்கும். இந்த 3 வருட காலத்திலேயே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்றால் 2-3 மணி நேரம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். நேரம் குறைவான காரணத்தினால், தலைவரே நேரம் அதிகம் எடுக்கக்கூடாது என்ற காரணத்தினாலும் ஒரு சில அனுபவங்களை மட்டும் கூறி நான் அமர தீர்மானம் செய்திருக்கிறேன். முதல் முதலில் 2 வருடங்களுக்கு முன்பு இங்கு ஜெயந்தி விழாவிற்கு சுவாமிகளின் அனுகிரகத்துடன் வந்திருந்தேன். சுவாமிகள் சொல்லியிருந்தார்கள், அந்த வருடம் எனக்கு அவர் விழாக்களில் ஹாட்ரிக் என்று சொல்லியிருந்தார்கள். முதலில் குமார கோவிலுக்கு சென்றேன். 31ஆம் தேதி நவம்பர் 1991, 1ஆம் தேதி டிசம்பர் 1991 காணிமடத்தில் வந்திருந்தேன். அன்று மாலை நாகர்கோயிலில் 3வது விழாவில் முடித்துவிட்டு சென்னை திரும்பினேன். நான் குமாரக்கோவிலில் அன்று நடந்த நாமாவளியில் கலந்து கொண்ட பிறகு யோசித்து பார்க்கையில், 30-40 வயதுடையவர்கள் ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மேடையின் மீது. அப்பொழுது என் மனதில் ஒரு ஆர்வம் எழும்பியது. நாமெல்லாம் பெரியவர்கள், சிறு சிறு குழந்தைகள், 3 வயதிலிருந்து 5 வயது இருக்கும் குழந்தைகள் இந்த ராமநாமாவை, யோகி ராம் சரத்குமார் நாமாவை சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும், பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு அவர்கள்தானே வழிகாட்டி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அதை அந்த கூட்டத்திலும் சொல்லிவிட்டு கன்னியாகுமரி வரும்பொழுது காரில் நினைத்துக் கொண்டு கன்னியாகுமரி சர்க்கியூட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்தேன். மாயம்மா ஆசிரமத்தின் சென்று தரிசனம் செய்துவிட்டு இரவு 12 மணிக்கு படுக்கப் போகும்பொழுது, தூங்கிவிட்டேன் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், என் காதில் 4 குழந்தைகள் யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்ற பஜனை பாடலை பாடுவது ஒலிக்கின்றது. நானே பயந்து விட்டு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தூங்கிவிட்டேன் என்று பார்க்கும்பொழுது நன்றாக முழித்துக் கொண்டிருக்கிறேன், கனவு அல்ல. ஆனால் உட்கார்ந்த பொழுது கூட அந்த ராமநாமம் என் காதையை விட்டு போகவில்லை. பயந்து விட்டேன், வேர்த்து விறுவிறுத்து விட்டது. இருந்தாலும் என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை நான் காணிமடம் வரும்பொழுது, இந்த திருப்பத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், கன்னியாகுமரி வரும்பொழுது அந்த திருப்பத்தில் ஒலிபெருக்கியில் ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நான் முதல் நாள் இரவு கேட்ட அதே 4 குழந்தைகள் பாடும் ராமநாமத்தை கேட்டேன், ஆச்சரியப்பட்டேன். இங்கு வந்து பார்க்கும்பொழுது காணிமடத்தில் அதே 3 வயசில் 50 குழந்தைகள் 4 பேர் பஜனை பாடல்களை பார்த்ததை நேரில் கண்டேன். நாம் நினைத்த மாத்திரத்தில் உண்மையான நினைப்பு என்ன இருந்தாலும் உடனே அந்த கடவுளாகிய யோகி ராம் சரத்குமார் அவர்கள் அருளி செய்து விடுகிறார் என்பதை முதல் அனுபவமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, நான் முதல் முதலில் சுவாமியை எப்படி சந்தித்தேன் என்பதை அடுத்தபடியாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஏதோ ஒரு திருமணத்திற்காக திருவண்ணாமலை சென்றிருந்தேன். என் நண்பர்கள் ஜஸ்டிஸ் ராஜு அவர்களும் ஜஸ் வெங்கட்சாமி அவர்களும் சொல்லியிருந்தார்கள், திருவண்ணாமலையில் ஒரு யோகி இருக்கிறார், நேரம் கிடைத்தால் பாருங்கள் என்று சொன்னார்கள். நான் அங்கிருக்கும் லோக்கல் ஜுடிஷியல் ஆஃபீஸர்களிடம் கேட்டுக்கொண்டேன் சுவாமிகளை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று. அவர்கள் சொன்னார்கள், உங்கள் இஷ்டம் போல் சுவாமியை தரிசனம் செய்ய முடியாது, அவரிடம் நேரம் அவர் கொடுப்பார், அப்பொழுதுதான் உங்களால் தரிசனம் செய்ய முடியும். நீங்கள் 4 மணிக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிறீர்களே, அவர் சில சமயத்தில் 2 மணி நேரங்கள் உங்களை விடமாட்டார், என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானமாகிவிட்டது, அவர் அருள் எனக்கு இருந்தால்
தரிசனம் கிடைக்கட்டும் என்று சொன்னேன். சரியாக 3:30 மணிக்கு என்னையும் என் குடும்பத்தாரையும் சாமிகள் வரவழைத்தார்கள். கையை பிடித்துக் கொண்டு உள்ளே அழைத்துச் சென்றார்கள். அந்த முதல் முதலில் பார்க்கும் சாமியை நான் முன்பு பார்த்ததில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே குப்பையும் கூளமாக இருக்கும் ஒரு இடம். சாமியை பார்த்தால் அழுக்கான உடை, தலப்பா பச்சை தலப்பா, பெகர் பெகர் என்று கூப்பிட்டுக் கொள்கிறார்கள். எனக்கு ஆச்சரியப்பட்டு விட்டேன், ஏன் சுவாமி அவரை பெகர் பெகர் என்று சொல்லிக் கொண்டார், ஒன்றுமே புரியவில்லை முதல் முதல் பார்ப்பதனால். ஆனால் பிறகுதான் தெரிய வந்தது, உள்ளிருக்கும் அழுக்கை பார்க்க வேண்டும் வழிய வெளித்தோற்றத்தை பற்றி நாம் ஏமாறக்கூடாது, உள்ளிருக்கும் அழுக்கை தான் நாம் அகற்ற வேண்டும் என்பதற்கு இதை காட்டிலும் பெரிய உதாரணம் இருக்க முடியாது என்று. உள்ளே சென்றவுடன் சுவாமி என்னை கேட்டார், வை டு கம் டு சீ திஸ் பெகர் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் இங்கு ஒரு திருமணத்திற்காக வந்தேன், சாமியை பற்றி சொன்னார்கள், பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னேன். உங்களுடைய அடுத்த புரோகிராம் என்ன என்று சுவாமிகள் கேட்டார்கள். நான் சொன்னேன், அருணாச்சலேஸ்வரை தரிசனம் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். உடனே சுவாமிகள் சொன்னார்கள், சோ யூ கேம் ஃபார் அ வெட்டிங், யூ ஆர் கோயிங் டு சீ அருணாச்சலேஸ்வரா, இன் பிட்வீன் யூ தாட் வில் பீப் இன்டு திஸ் பெகர், இஸ் தட் சோ என்று கேட்டார்கள். நான் உண்மையா, ஆமாம் சாமி அப்படித்தான் வந்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே என்னை அறியாமல் என் உணர்வு என்னவென்று எனக்கு சொல்ல முடியவில்லை, ஏன் அப்படி ஏற்பட்டது என்றும் சொல்ல முடியவில்லை. நான் உடனே சுவாமியிடம் சொன்னேன், ஆனால் சுவாமி உங்களை பார்த்தவுடன் அந்த அருணாச்சலேஸ்வரியை பார்ப்பது போல் எனக்கு உணர்வு வந்துவிட்டது, நான் கோயில் போக வேண்டும் என்ற மனப்பான்மை இப்பொழுது விட்டுவிட்டேன், சுவாமியுடன் இருக்க அனுமதித்தால் இருக்க முடியும் என்று சொன்னேன். உடனே சுவாமி கையை பிடித்து குலுக்கினார்கள். பிறகு என் மகளை ஒரு பாட்டு பாட சொன்னார்கள். இன்னொரு மகளை ஆங்கிலத்தில் சில எழுத்துக்களை படிக்க சொல்லிவிட்டு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டு தெரியாது என்று சொன்னவுடன் அழகான தமிழில் விளக்கம் சொன்னார்கள். பிறகு நான் சுவாமிகளிடம் துவாரகையில் கிருஷ்ணன் கோவில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சுவாமியிடம் சொன்னேன், நான் கிருஷ்ணனை பற்றி அனுபவம் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த அறை அந்த இருட்டாக இருந்தது, சுவாமி விளக்கு ஒன்றும் போடவில்லை. பின்பு பார்த்தால் அதிகமான படங்கள் இருந்தன, ஒவ்வொன்றை பார்க்கும் பொழுது கூட அந்த இருட்டில் என கிருஷ்ணன் புல்லாங்கோல் வைத்திருப்பது போலவே தெரிந்தது. கிருஷ்ணன் துவாரகா கிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவியை நான் கேட்டேன், நீ அந்த படங்களை பார், உனக்கு என்னவென்று தோன்றுகிறது என்று. இதை கேட்க வேண்டுமா, புல்லாங்குழல் கண்ணன் நன்றாக தெரிகிறான் என்று மனைவியும் சொன்னாள். நான் சுவாமியிடம் சொன்னேன், சுவாமி சிறிது நேரம் முன்பு உங்களை அருணாச்சலேஸ்வரம் கற்பனை செய்து கொண்டேன், இப்பொழுது நான் துவாரகை பற்றி பேசும்பொழுது உங்கள் பின்னிருக்கும் படங்கள் எல்லாம் கிருஷ்ணன் படமாக காட்சியளிக்கிறது என்று சொன்னேன். சுவாமி திடீரென்று எழுந்தார், விளக்கை போட்டார். ஓ சோ யூ சா லார்ட் கிருஷ்ணா தேர் பிஹைண்ட் மீ என்று கேட்டார். ஆமாம் சுவாமி என்றேன். லைட்டை போட்டு பார்த்தால் எல்லாம் நம் யோகி ராம்சுரத்குமார் படங்களே அழகாக மாட்டியிருக்கின்றன. அன்றுதான் தெரிந்து கொண்டேன், சிவனும் யோகிதான், அந்த கிருஷ்ணனும் யோகிதான், சர்வமும் யோகிதான், அந்த யோகிதான் தெய்வம், தெய்வம்தான் யோகி என்பதை சிறிதளவும் சந்தேகம் இல்லாமல் உணர முடிந்தது. இன்னும் 2 விவரங்கள் தான் சொல்ல எனக்கு நேரம் இருக்கிறது. அந்த 2 விவரங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தேன், காணிமடத்தில் வந்தேன், இப்பொழுது கடைசி சந்திப்பை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகளை தெரிவிக்க விரும்புகிறேன். அதற்கு நடுவில் மனதில் நினைத்தால் கிடைக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன், காணிமடத்தில் அந்த பஜனை பாட்டு கேட்டது என்று சொன்னேன். இன்னொரு உதாரணத்தை உடனே சொல்லி